எஸ் சார், சர்டன்லி சார். இல்லை சார், வேறு யாருக்கு எந்த ரத்த காயமும் இல்லை சார். தேங்க்யூ சார். பெரிய மேட்ரா இருக்கு, நிச்சயமாக மேல் இடத்துல ப்ரெஷர் வரும். இவங்களாம் இப்போயே கூட்டிகிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டடி மூவ் பண்ணுவோம். கேஸை யார் கொடுத்த மாதிரி ஃபைல் பண்ணுங்க? கேஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எஃப்ஐஆரும் நானே சைன் பண்ணுறேன். அனாவசியமாக யாருக்கு எந்த ரிஸ்க்கும் வேணும். ஓகே. மிஸ்டர் சிங்கப்பெருமாள், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட எல்லா கேள்விக்கும் ஸ்டேஷனில் பதில் சொல்லணும். மரியாதையை வாங்க ப்ளீஸ் சார். சார், அந்த டாக்டர் ஊரில் இல்லை சார், ஏதோ கான்ஃபரன்ஸுக்காக லண்டன் போயிருக்காரான். ஃப்ளைட் டிக்கெட்டை காமிச்சாங்க, ஏர்போர்ட் இமிக்ரேஷனில் கூட செக் பண்ணேன் சார், டீடைன் பண்ண சான்ஸ் இல்லை, ஏன்னா ஃப்ளைட் கிளம்பி 3 மணி நேரம் ஆச்சு சார். சரி, அவர் வீட்டில் ஒரு ஆள் போட்டு போய். ஓகே சார். சார், ஹீஸ் அ விஐபி, அதனால தான் நைட்டில் அரெஸ்ட் பண்ணோம். 9 murders. இந்த 9 கொலையை பற்றி பேப்பரில் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா உங்கள் சிங்கப்பெருமாள் மக்கள் செருப்பால் அடிச்சிருப்பாங்க சார். ப்ளீஸ், அவர் இதில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா பாருங்களேன். சாரி சார், அவுட் ஆஃப் வேயாக இருந்தாலும் பேசிக்கலாம். சாரி 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 சார், இந்த கேஸு யார் கொடுத்துருக்காங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் எஃப்ஐஆர் போட்டு சைன் பண்ணியிருக்கேன் சார். அவர் கூட கொஞ்சம் பேசணும். ஓ, பேசுங்களே சார், சீக்கிரம் பேசிட்டு வாங்க. மேஜிஸ்ட்ரேட் காத்துட்டு இருப்பாரு, சீக்கிரம் போப்பா. தான் முன்னாடி நடக்கிற தப்ப தட்டி கேட்க, தன்னையே இழக்கிற வரைக்கும் போராடுறது தான் உண்மையான போலீஸ்காரன். நானும் உன் வயசில் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன். மினிஸ்டர் பையன் தப்பு பண்ணான், அவனை தட்டி கேட்க கூடாதான்னு உள்ள தூக்கி போட்டேன். குழந்தை முகம் குடும்பம் ஆளாத என் 10 வயசு பொண்ணு கழுத்தறுத்து என் காலடியில் போட்டாங்க. இன்னொரு போலீஸ்காரனுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் பெரிய கேஸில் தலையிடாமல் தடுத்தேன். அதனால் ஒன்றை நான் அவமானப்படுத்தியிருப்பேன், திட்டியிருப்பேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காது. என்ன மதி, இப்போ நம்ம தொட்டிருக்க விஷயம் கூட இதோட முடிஞ்சிடாது. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன். என்ன ராஜாவணி, என்னன்னு போய் பாரு. ஃபோனை எடுப்பா, அந்த பொண்ணு தானே. அட, கோச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட போறாப்பா, ஃபோனை எடு. எதுவும் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வேறு நல்ல வேலையில் இருக்கிற பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. ம், அம்மா வேலையை தானே விட சொல்கிறாங்க. பசங்களை எப்படி பிடிச்சதோ அப்படியே ஏற்றுக்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்களை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. பரமா சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போதான் போனமா பார்த்தேன்.
1000 பகை இருந்தாலும் என்னை பெற்றவர் இல்லையா? என்ன கலங்கி நாங்கள் பார்த்ததே இல்லையாண்ண. அண்ணா, இதுக்கு யார் காரணம் தேடி கண்டுபிடிச்சா கையாலே வெட்டுறேண்ணா. டி நகர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு தான் அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் நான் தான் இன்சார்ஜ். நான் கான்ஸ்டபிளாக சேர்ந்து 54 வயசு வரைக்கும் ஐஜி சாமி சார்ட்ட தான் டிரைவராக இருந்தேன். அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் இன்னும் ஏன்டா வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற, போய் ஸ்டேஷன் டியூட்டி பாருன்னு என்னை மாற்றி விட்டார். நானும் மீதி இருக்கிற 4 வருஷத்தை சம்பளம் வாங்கி ஓட்டிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இங்கே நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த 4 வருஷமாவது ஒரு உண்மையான போலீஸ்காரனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மனசாலையும் உடம்பாலையும் நான் ஒரு பெரிய வீரன் கிடையாது. இதில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். டாக்டர் தேவசகாயம் லண்டன் போல மும்பை டிரான்சிட்ல இறங்கி சென்னைக்கு வந்துட்டார். இது என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்துச்சு. அவருக்கு ஈசிஆரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. மேபி அவர் அங்கே இருக்கலாம். சாரி, நேற்று அம்மா பேசுன. நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் டாக்டரோட கடமை. ஆனால் உயிரை கொல்ற பாவத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆர்கன் ட்ரேட் உலகத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர பிஸ்னஸ். பணத்துக்காக மனித உடல் உறுப்புகளை விற்கிறதும் வாங்கிறதும். இந்த பாவத்தை நான் செஞ்சதுக்கு காரணம் சிங்கப்பெருமாளோட பையன் தோர. உங்களை வெளியிடுக்க சொல்லி துரை சார் தான் அனுப்பிச்சாரு. அவர் லைனில் இருக்காரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். அப்பா, உன் வாயால் என்னை அப்பான்னு கூப்பிடாதடா. இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கை, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் அழிச்சு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேடா. சம்பத் சொல்லிட்டானா? சும்மா ஃபீல் பண்ணாத, ஏதோ ஒன்று ரெண்டு இப்படி தப்பாகும். பிஸ்னஸ்னா அப்படிதான் இருக்கும். மற்றவங்க உயிர் உனக்கு பிஸ்னஸா? ஒரு அப்பா வாயிலிருந்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்றேன்டா. நீ நல்லா இருக்க மாட்ட. உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி உன்னை தூக்கில் போட வைக்கிறேனா இல்லையா பாரு. என் முன்னாடி நின்று இதை சொல்லியிருந்தேன் வையே. ஆமாயா, உனக்கு தெரியாமல் என் ஆளை வச்சு பண்ணேன். அப்போ சொத்தில் பிள்ளைக்கு பங்கு இருக்குல்ல, அப்படி நினச்சிட்டு போ. தபார், நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டினா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம். டே, நீ பிச்சை போட்டு நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லைடா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னுட்டு தான் நான் செத்து போவேன். அதான் விட்டேன் ஒரு தீபாவளி ராக்கெட். மெடிக்கல் டூரிசம், வெளிநாட்டிலேருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வர்றது. அதில் இருக்க வெளியே தெரியாத கருப்பு பக்கம்தான் இந்த உடல் உறுப்பு மாற்றம். உடல் உறுப்புகளை மாற்றுறதுக்கு மற்ற நாடுகளை விட இங்கே வாய்ப்புகள் அதிகம், பணமும் குறைவு. அப்படி உடல் உறுப்பு மாற்றத்துக்காக வர ஃபாரினர்ஸை அங்கே உள்ள ஏஜென்ட் மூலமாக பிடிச்சி அவங்க தேவைகளை நிறைவேற்றி தர புரோக்கர் தான் துறை. உடல் உறுப்பு திருட்டில் நமக்கு தெரிஞ்சது கிட்னி மட்டும்தான். பட் இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். ரெட் மார்க்கெட், மனித உடல் உறுப்பு சந்தை. என்னோடய உடல் எடை சரியாக 90 கிலோக்கு கீழே இருந்து நரம்புகளில் ஹார்மோன் செக்ரியேஷன் சரியாக நடந்து திசுக்களும் சிறுநீரகமும் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி இதயம் 1 நிமிஷத்துக்கு 87 தடவை சீராக துடித்தா என் உடம்போட மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 2 கோடி. வேலைக்காக வெளிமாநிலத்துலேருந்து வர்ற பசங்களில் பேரண்ட்ஸ் இல்லாதவங்களாக செலக்ட் பண்ணி ஆம்புலன்ஸில் கார்பன் மோனாக்சைடு கொடுத்து பிரெயின் டெட் பேஷண்ட்டாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் அனுப்பி வைப்பான். கார்பன் மோனாக்சைடு வேறு எந்த உறுப்பையும் பாதிக்காத அளவுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆட்களை தான் இதில் பயன்படுத்திகிட்ருக்கான். என் ஒரே பையனோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் அப்படி தான் நடந்துச்சு. எஸ், அவனுக்காக தான் இந்த விஷயத்துக்கு முதல்ல நான் சம்மதித்தேன். அவனுக்கு பிறவியிலேயே இருந்த இதயனுயே
மாற்று இதயம் பொருத்தினா தான் சரி பண்ண முடியுங்கிற நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி என்கிட்ட பேரம் பேசினா தவிர, பட் ஆப்ரேஷன் நடந்த 6 மாதத்துலேயே அவன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுடலான்னு துறைக்கிட்ட சொன்னேன். டாக்டர், ஒன்று நீங்கள் சாகணும், இல்லை நான் சாகணும். அது வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த டீலை கேன்சல் பண்ண முடியாது. மிரட்டுறியா? போலீஸ்கிட்ட போவியா? நான் போலீஸ்கிட்டலாம் போக மாட்டேன், ஆனால் மீடியா கிட்ட போவேன். என்ன ஆதாரம் வச்சுருக்கேன்னு கேட்க போகிறீங்க? அதானே, நம்ம டீல் பேசினதும் நீங்கள் பணம் கொடுத்ததும் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீசஸ் தோர, இது ரொம்ப தப்பு. நான் கை வைக்கிற பசங்கள்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லாத கூலி பசங்க. அவங்க உயிரோடு இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் லாபம். செத்தா எத்தனை பேருக்கு லாபம் பாருங்கள். சிக்கனுக்காகவே கோழி வளர்க்குறது இல்லையா? அப்படி நினச்சிக்கோங்க, மனசு டைஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் வரத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். I am counting my last minutes. நீங்க நினைக்கிற மாதிரி தோர சாதாரண ஆள் இல்ல. தப்பன கொண்டவனுக்கு என்ன கொள்றதோ உங்களை கொள்றதோ அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல கூட நானும் சிங்கப்பெருமாள் மட்டும்தான் சம்மதப்பட்டிருக்கோம். அது துறையோட கிளவர் ஐடியா. எந்த டாக்டராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. நான் போட்டிருக்கிறது 0.2 ml டைமிதைல் மர்க்யூரி. நடக்கும்